வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பா 5 மிளகு சாப்பிடணும்னு நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக சித்தரோட வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்கங்க. சித்தர்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அதில் 100% உண்மை இருக்குங்க. ஸோ அந்த வகையில் அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக மிளகு சாப்பிடணும்னு எதனால் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 மிளகு இருந்தாலும் பகைவன் வீட்டில் தைரியமாக சாப்பிடலான்னு சொல்லுவாங்கங்க. இதுவுமே வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். எதனால் அப்படின்னா, நம்ம இப்போது நம்மளோட எனிமி வீட்டுக்கு, நம்மளோட எதிரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளை பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வீட்டிலேயோ இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்தோ அந்த இதை நம்ம சாப்பிட்டோ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு நல்லது நினச்சி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளை கெடுதல் நினச்சி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கனாலுமே சரி, இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக 3-5 மிளகு வந்து சும்மா வெறும் வாயிலையோ இல்லைன்னா வெத்தலை கூட சேர்த்தோ நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. ஸோ எத்தகைய போட்டி, பொறாமைகள், தீய எண்ணங்கள், ஏவல், செய்வினை, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது உங்களை வந்து கண்டிப்பாக தாக்கவே தாக்காதுங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ சரி, நம்ம ஒரு 3rd person வீட்லேயோ கூட நம்ம சாப்பிட்ருக்கலாம். ஸோ அவங்களுமே வந்து மனசில் வந்து நல்லதாக நினைப்பாங்களா இல்லை கெட்டதாக நினைப்பாங்களா, நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எதுவாக நினச்சிருந்தாலும் சரி, நம்ம வந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மிளகு சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்து போயிருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு வந்து ஒரு பெஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, மிளகு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாரம் வாரம் இல்லாட்டினாலும் மாதத்துக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மிளகு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவிட்டி, உங்கள் உடம்புல எந்த ஒரு பிளேஸில் நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி, அது அப்படியே கியூர் ஆயிருங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.